மார்னிங் ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் சக்கரவள்ளி கிழங்கு ஃப்ரை. இந்த சக்கரவள்ளி கிழங்கு ஃப்ரை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துட்டு வந்துடலாம். சக்கரவள்ளி கிழங்கு ஃப்ரை செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்த சக்கரவள்ளி கிழங்கு 1 கப், தேங்காய் எண்ணெய் 50 ml, மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி சிறிது, கார்ன்ஃப்ளார் 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டீஸ்பூன். சக்கரவள்ளி கிழங்கு ஃப்ரை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தாச்சு, இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான, ஆஸ் இஸ் நான் சொல்கிற மாதிரி தான், ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி, பட் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. யூஸ்வலாக நம்ம எல்லோரும் அடிக்கடி பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுவோம், இன்றைக்கி வந்து ஸ்வீட் பொட்டேட்டோவில் பண்ண போகிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது, கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா, சக்கரவள்ளி கிழங்கு வந்து இந்த மாதிரி அரை வேக்காடுன்னு சொல்லுவாங்க, கொஞ்ச நேரம் அதாவது ஹாஃப் பாயில் பண்ணி இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். தோல் எல்லாம் பீல் பண்ணிவிட்டு ரவுண்டாக கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அடுத்தது இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள், தனியா தூள், கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள், கார்ன்ஃப்ளார், கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், கொஞ்சம் கொத்தமல்லி. ஸோ இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கோம், அதை வந்து ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயில் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அடுத்தது மசாலா போட்டு வச்சுருக்கிற இந்த சக்கரவள்ளி கிழங்கை எண்ணெயில் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம சக்கரவள்ளி கிழங்கு சூப்பராக வெந்துருக்கு, மசாலா எல்லாம் நல்லா கோட் ஆகிருக்கு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். சக்கரவள்ளி கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு எபிசோடில் நான் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் கேட்டால் பாய்.